நிறைய மனதை பற்றி நம்ம பேசுகிறோம் இதில் முக்கியமான ஒரு அஸ்பெக்ட் ஒரு மனித மனம் தன்னுடைய பொறுப்புகளை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பொறுப்புன்னு நம்ம சொல்லும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும்போது முக்கியமான ஒரு தருணம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படிங்கிறது அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இவங்களை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் இவங்களோட நம்ம வாழ்க்கையை இணைச்சிக்கலாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த மனிதரோட அல்லது இந்த குடும்பத்தோட நம்ம வாழ போறோம் அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு முடிவு அது அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கும்போது இந்த மனம் எவ்வளவு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மால் வந்து மறுக்கவே முடியாது ஆனால் பல நேரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அந்த பொறுப்பை உணராமல் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அதனால தான் அத்தனை திருமணங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ரொம்ப சீக்கிரமாகவே முறிந்து போகக்கூடிய நிலை அல்லது தடுமாறக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு உதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அந்த மகளுக்கு திருமணம் நடந்து இரண்டு நாட்கள் தான் ஆயிருந்தது ரெண்டே நாள் தான் அந்த ரெண்டாவது நாள் அந்த பெண் வந்து கணவர் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அந்த தாய்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இவங்க குடும்பத்தில் அவங்க வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியல இந்த பெண் போக மறுக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் திருமணம் முடிஞ்சு இன்னும் அந்த ஒரு அந்த புதிய கலையே இன்னும் மாறலன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி சொல்லும்போது என்ன காரணம்னாலும் அந்த பெண் எதுவுமே பேச மறுத்துட்டாங்க இந்த சூழ்நிலையில் தான் அந்த தாய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த தாய் அவ்வளோ புலம்புறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் சக்திக்கு மீறி இந்த திருமணத்தை நடத்தினோம் இத்தனை லட்சம் செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ நகை போட்டோம் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அதாவது செலவுகளை பற்றி சிரமத்தை பற்றி நிறைய அந்த தாய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவும் நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ ரெண்டு நாள் கூட ஆகலை முதன் அடுத்த நாளே இந்த பெண் வந்து போக மாட்டேன்னா நாங்கள் ஏதோ சாக்கு சொல்லி அவளுக்கு உடம்பு சரியில்லை இந்த திருமணத்தினால டயர்டாக இருக்கா நாங்கள் ஒரு இரு நாளில் அனுப்பி வைக்கிறோம் எல்லாம் பண்ணிடலாம் சம்பிரதாயம்லாம் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கி கேட்டால் மறுபடியும் கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா இப்போ நாங்கள் என்ன பதில் சொல்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப அவங்களும் ரொம்ப புரிஞ்சவங்களா நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்க சரியாக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க இதுக்கு மேலே நாங்கள் தாமதிக்கவும் முடியாது அப்படி இப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா அப்போ இந்த பெண்ணை பார்க்கும்போது அப்படியே உண்மைன்னு உட்காந்துட்டுருக்கு எந்த பதிலும் சொல்லலை நான் கேட்டேன் என்னம்மா அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டபோது அந்த பெண் அப்படி நிமிர்ந்து பார்த்தா கண்லேருந்து கண்ணீர் மட்டும் வருது ஆனால் பதில் எதுவுமே வரலை இப்போ திரும்பவும் அந்த தாய்கிட்ட கேட்டேன் இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா இல்லை எப்படி பண்ணிங்க அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறாங்க இல்லை இது நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை தான் அவகிட்ட சொல்லி அவளை புரிய வச்சு சம்மதிக்க வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஆரம்பத்தில் என்ன ஏதாவது வேண்டாம்னு சொன்னாங்களா எதிர்ப்பு இருந்ததா அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த தாய் வந்து தயங்கினாங்க தயங்கிட்டு என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் இந்த மாப்பிள்ளை பார்க்கும்போதே எனக்கு இப்போவே திருமணம் வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிலாம் சொன்னால் நாங்கள் வந்து புரிய வச்சோம் இந்த வயசில் பண்ணிடுறது நல்லது நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவள் வந்து சரின்னு சொல்லி அவள் ஒத்துக்கிட்டு தான் நிச்சயதார்த்தம் பண்ணோம் திருமண புடவை வாங்கினோம் எல்லாத்துக்கும் அவள் வந்தா வந்து தான் எல்லாமே பண்ணா இப்போ வந்து இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இப்போ அந்த பொண்ணை நம்ம பார்க்கும்போது அந்த பெண்கிட்ட வந்து பதில் வர வைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்க என்ன பதில் சொன்னாங்கங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன்